ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் ரீசன்ட் டைமாக நான் ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றி தான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் IVF ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்போது கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் என்ன டவுட் கேட்டிருந்தாலும் நான் அதை வெளிப்படையாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஒரு பேஷண்ட்டாக நான் என்ன ஃபேஸ் பண்ணனோ அதை தான் நான் அவங்கக்கிட்ட பதிலாகவும் சொல்லியிருந்தேன். எனக்கு என்ன அனுபவம் இருந்துச்சோ தான் நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணேன். இப்போ வந்து நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, நான் ப்ரெக்னெண்ட்டாகவும் இல்லை. நிறைய பேர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது என் கூடயே சேர்ந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. சில பேருக்கு மிஸ் கேரேஜும் ஆச்சு, சில பேருக்கு சக்ஸஸும் ஆச்சு. மிஸ் கேரேஜ் ஆனவங்க எப்பயும் போல் அப்செட் ஆனதுனால நான் எதுவும் கேட்டுக்கல. அதுக்கப்புறம் அதில் சில பேர் வந்து சேட் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டு எப்பயாவது ரொம்ப நாள் கழித்து, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 or 6 months கழித்து, எப்படி இருக்கீங்க, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு சும்மா கேட்டேன். ஆக்சுவலாக அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருக்காங்க, ஆனால் நான் கேட்டதுக்கு அவங்க பதிலே சொல்லவே இல்லை. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஏகப்பட்ட க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்க வாட்ஸ்அப்பில். நான் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ரிப்ளை பண்ண தான் செஞ்சேன். ஆனால் அவங்க அடுத்தது ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே நம்ம கேட்குற எந்த கேள்விக்குமே அவங்க பதில் சொல்கிறது இல்லை. அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போது நம்ம பைத்தியக்காரங்களா? நான் வந்து அவங்க கேட்கும் போதெல்லாம் பதில் சொன்னேன். ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகிட போகிறதில்ல. நான் எந்த விதத்திலும் தாழ்ந்து போக போகிறதில்ல. அவங்க சக்ஸஸ் ஆச்சுன்னா அதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் தான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னா அவங்க அப்படி அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிச்சின்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் போனதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு வேறு யாருக்காவது அது சொல்லலாமே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் கேட்குறது. ஆனால் அவங்கெல்லாம் டபுள் டிக், வாட்ஸ்அப்பில் டபுள் டிக் வருது, ஆனால் ஒரு ரிப்ளையும் பண்ணுறது இல்லை. நான் இது எல்லாரையும் சொல்லவே இல்லை. பர்டிகுலராக சில பேர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா அவங்களோட கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க, எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அதுவே அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா மற்றவங்கள மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. உடனே சொல்கிறத எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க, பேச மாட்டுறாங்க. அவங்களுக்கு நம்ம நல்லா பேசிகிட்டே இருந்தாங்க, அவங்க ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டுறாங்க, ஏன் அவாய்ட் பண்ணுறாங்கன்ற காரணமே புரிய மாட்டேங்குது. கடைசியில் பார்த்தா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அது என்ன ஒரு சில்லியாக இருக்குது. நீ அப்போ கஷ்டத்தை மட்டும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்க, ஒரு ப்ரெக்னென்ட் ஆன உடனே நான் அதை வயிற்றுச்சல் போடணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை அது என்ன தாட்டில் வந்து அவங்க அந்த மாதிரிலாம் மறைக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை. இது ஒரு சாதாரண விஷயம், அது வந்து அவங்க மறைக்கும் போது தான் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அதுக்கு அவங்க என்கிட்ட பேசாமலே இருந்திருக்கலாம். இந்த ஆடியோவை இதே விஷயத்தை எனக்கு செஞ்சவங்களும் கேட்கலாம், செய்யாதவங்களும் கேட்கலாம். செய்யாதவங்களாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நெகட்டிவாக அவங்க கூட நடந்துக்கிறவங்கள நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃப்யூச்சரில் ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ரெக்னெண்ட் ஆகிறவங்க, ஆகாதவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸு தான் அவங்க அடுத்த லெவலில் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், எப்படி தனக்கு அந்த பாசிட்டிவ் வர வைக்கலான்றதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோ, இந்த வீடியோவை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க. மற்றவங்களை ஹர்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், சர்வே பண்ணுறோம். அதில் இந்த குழந்தை இல்லாதது ஒரு பெரிய பேர்டனாகவே இருக்குது. ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும்னா சொல்யூஷன் தேடிகிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், குழந்தைக்காக கோவிலுக்கு போகிறோம், எங்கெங்கேயோ போகிறோம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடாதா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் தேடுறோம். அது நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, நமக்கு ஆகலை, ஆனால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னா சரி அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படி நம்மளும் பண்ணலாமே, அப்படி பண்ணால் நமக்கும் சக்ஸஸ் கிடைக்குமே. ஏன்னா ஏஜ் ஆகிட்டே போகுது, எது ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமா நம்ம சைடில் அப்படின்னு தேடுறதுக்காக தான் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ஷேர் பண்ணிக்கிறோம். இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.